நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துடைய புராண கதையும் அதோடைய விரத வழிபாடு முறையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதம் இருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும், புண்ணியங்கள் சேரும், முக்தி கிட்டும். பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடாகும். அதாவது பிரதி பிளஸ் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாபத்தை குறிப்பதாகும். பிரதோஷம் வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் த்ரியோதசி திதி என்னும் 13 நாள் மாலை 4:30 முதல் 6 வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷத்துடைய புராண கதையை பற்றி பார்க்கலாம். பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் அதில் பங்கேற்க அழைத்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினார்கள். கூர்ம அவதாரம். அந்த நேரத்தில்தான் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தையே காத்தருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. பிரதோஷ காலம் ஆலகால விஷம் உண்ட சிவன். சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த த்ரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய த்ரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகின்றோம். அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானின் திருநடனம். பிரதோஷம் அன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம். அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கின்றோம். பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு, சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருங்கம்புல் அல்லது வில்வ இலை மாலையை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கம். பிரதோஷ விரத மகிமை. பிரதோஷ நாளன்று யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்துவிட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றார்கள். சனி பிரதோஷ மகிமை. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் 1000 கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகும். இந்த பிரதோஷத்துடைய புராண கதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.